இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கர்த்தரே சுநாமமதை, நித்தம் வரும் நாட்கள் எல்லாம் பத்திரமாய் நடத்திடுவார். சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கர்த்தரே சுநாமமதை, நித்தம் வரும் நாட்கள் எல்லாம் பத்திரமாய் நடத்திடுவார். பகவர் முன்னே பந்தி ஒன்று பாங்காகவே ஏற்படுத்தி, பகவர் முன்னே பந்தி ஒன்று பாங்காகவே ஏற்படுத்தி, சுகத்தைலத்தால் தலையை தினம் அபிஷேகம் செய்திடுவார். சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கர்த்தரே சுநாமமதை, நித்தம் வரும் நாட்கள் எல்லாம் பத்திரமாய் நடத்திடுவார். கூக்குரலை கேட்டிடுவார் கொள்ளும் பிணி
நடத்திடுவார். சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கர்த்தர் இயேசு நாமமதை, நித்தம் வரும் நாட்கள் எல்லாம் பத்திரமாய் நடத்திடுவார், பத்திரமாய் நடத்திடுவார், பத்திரமாய் நடத்திடுவார். அனைத்தையும் சீரழிக்கும் தன்மை புற்றுநோய்க்கு உண்டு. புற்றுநோயின் பாதிப்பு வயிறு, தொண்டை, மார்பகம், கல்லீரல், குடல் என அனைத்து உறுப்பிலும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. அவை புற்றுநோய் பாதிக்கும் உறுப்பை பொறுத்து அமையும். குடல் மற்றும் மலக்குடலில் புற்றுநோய் ஏற்பட முக்கிய காரணம் முறையற்ற உணவு பழக்கம். இது மட்டுமே காரணி என்று சொல்ல முடியாது. மரபணு, பரம்பரை என பல அம்சங்கள் புற்றுநோய் தோன்றுவதற்கான காரணங்களாயிருக்கின்றன. பொதுவாகவே புற்றுநோய் பாதிப்பை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் மருந்து மாத்திரைகள் கொண்டே குணப்படுத்த முடியும். ஆனால் நோய் முற்றிய நிலையில் அதற்கான அறிகுறிகள் தெரிய வரும்போது குணப்படுத்தும் சாத்தியம் மிகவும் குறைவு. காரணம், குடல் புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஆனால் இந்த பிரச்சினை மிகவும் சாதாரணமானது. வயிற்று பிரச்சினை இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனை பெற தவறிவிடுகிறார்கள். காலம் கடந்த பிறகு புற்றுநோய் கண்டறிந்தால் அந்த கட்டத்தில் மருந்து மாத்திரையில் இதனை கட்டுப்படுத்த முடியாது. அறுவை சிகிச்சை, ரேடியேஷன் மற்றும் கீமோதெரபி மூலம் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். குடல் புற்றுநோய் பொதுவான பெயர் என்றாலும் அவை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். எல்லோருக்கும் அவரவர் உடல்நிலை, மரபணுவுக்கு ஏற்ப நோய்க்கிருமிகள் மாறுபடும். இருப்பினும் மருந்து மாத்திரை, ரேடியேஷன், கீமோதெரபி என ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அதே சமயம் நோயின் தன்மைக்கு ஏற்ப மருந்து மாத்திரைகள் மற்றும் சிகிச்சை முறையில் சில மாற்றங்கள் ஏற்படுமே தவிர ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மாத்திரைகளை கொடுக்க முடியாது. ஆனால் இன்னும் 10 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. புற்றுநோயை ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிப்பது மிகவும் அரிதான விஷயம். அதற்கு காரணம், நம் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். நோய்க்கிருமிகள் உடலில் பரவிய பிறகு மருத்துவரின் உதவியை நாடி செல்கிறோம். குடல் புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்படும். மலம் கழிக்கும் போது இரத்தப்போக்கு இருக்கும். மலச்சிக்கல், மலம் கழிக்கும் போது வலி, திடீரென்று உடல் எடை குறைதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். நேயர்களே, குடல் புற்றுநோயை குறித்து கேட்டீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். தேவன் தந்த வேதாகமும் தேனாய் நிற்கின்றது. படிக்க சுவை தரும் வேதாகமும் பாதைக்கு அதுவே தீவாகமும். தேவன் தந்த வேதாகமும்
நல்லவை அகற்றிடும் வேதாகமம், நல்லவை கூறிடும் வேதாகமம், நல்லவை அகற்றிடும் வேதாகமம், நல்லவை கூறிடும் வேதாகமம், நன்மொழி கொண்டது வேதாகமம், ஞானியர் போற்றிடும் வேதாகமம், தேவன் தந்த வேதாகமம் தேனாய் நிற்கின்றது, படிக்க சுவை தரும் வேதாகமம் பாதைக்கு அதுவே தீவாகமம், தேவன் தந்த வேதாகமம். வேதாகமம் ஏடெல்லாம் போற்றிடும் வேதாகமும், இன்னல் துடைத்திடும் வேதாகமும், இல்லத்தின் தீபமே வேதாகமும், தேவன் தந்த வேதாகமும் தேனாய் நிற்கின்றது, படிக்க சுவை தரும் வேதாகமம் பாதைக்கு அதுவே தீபாகமும், தேவன் தந்த வேதாகமம். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினம் ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை ஞான ஸ்நானம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28:19 கிறிஸ்து கூறுகிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். ஆம் அன்பர்களே, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். இந்த ஞான ஸ்நானத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வது அவசியமாக காணப்படுகிறது. இந்த ஞான ஸ்நானத்தை பெறுவதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆம், நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து கூறினார், நீ மறுபடி பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஆம், பரலோகத்திற்குள் நாம் போக வேண்டும் என்று சொன்னால் ஞானஸ்நானம் அடிப்படை அவசியமாக இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாரிடம் மனந்திரும்ப வேண்டும்? வேதம் சொல்கிறது, தேவனிடத்திற்கு மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி. காரணம், நாம் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக நாம் இருப்பதின் நிமித்தமாக நாம் தேவனிடம் மனந்திரும்ப வேண்டும். மனந்திரும்பும் பாவியின் மீது நியாயப்பிரமாணம் என்ன செய்யும் என்று தெரியுமா? ரோமர் 7:9 பவுல் கூறுகிறார்,
முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று கூறுகிறார். ஆம், நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படும் பொழுது நாம் மரித்தவர்களாக இருக்கிறோம். அந்த மரணத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் மனந்திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. மேலும் பவுலார் கூறுகிறார், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆம், நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் நம்முடைய பாவத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, அதாவது பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். மேலும் பவுலார் கூறுகிறார், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என்று சொல்லி. ஆம், நாம் கிறிஸ்துவினோடு கூட சிலுவையில் நம்முடைய பாவத்திற்காக அறையப்பட்டு மரித்தோம் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுந்ததைப் போன்று நாமும் அந்த பாவக்கட்டில் இருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, மேலும் ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று கூறுகிறார். ஆம், நாம் ஜலத்திலே முழுவதுமாக மூழ்கும் பொழுது, ஞான ஸ்நானத்திலே தண்ணீருக்குள்ளாக நாம் மூழ்கும் பொழுது நம்முடைய சரீரம் முழுவதுமாக தண்ணீருக்குள்ளாக போகும் பொழுது நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்களாக இருக்கிறோம். அந்த தண்ணீரிலிருந்து ஜலத்திலிருந்து நாம் எழுந்திருக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். எதிலிருந்து? பாவத்தில் இருந்து. ஞானஸ்நானத்தில் ஒருவனை அடக்கம் செய்வது என்று சொன்னால் என்ன என்பதை பவுலார் அடுத்த வசனத்தில் கூறுகிறார். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி. ஞானஸ்நானம் பாவத்துக்கு மரித்து இரட்சிப்பில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுதலை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுப்பதின் நோக்கம் என்ன என்பதை பவுலார் கொலேசியருக்கு எழுதிய நிருபத்திலே 2:12 கூறுகிறார். ஞானஸ்நானத்தில் அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்தெழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை தன் விசுவாசத்தின் மூலம் காட்டுவது ஞானஸ்நான நியதியின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. மனந்திரும்பிய பாவியானவன் தான் தேவ பிரமாணத்தை மீறின நிலையிலிருந்தபோது தன்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து மரித்து தனக்காக பரிந்து பேசுவதற்காகவே அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டாரென விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை தான் விசுவாசிக்கிறேன் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கவே ஞானஸ்நானம் பெறப்படுகிறது. மேலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் மரித்த அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற தன்னுடைய விசுவாசம் இந்த சடங்கின் மூலமாக காட்டப்படுகிறது. அப்படி அந்த சடங்கின் மூலமாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பவுலார் கூறுகிறார், உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆம், நாம் ஞானஸ்நானம் பெறும்பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக மாறுகிறோம். ஞானஸ்நானத்திற்கு முன்பே ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆயினும் தான் கிறிஸ்துவை தரித்து கொண்டதை இந்த சடங்கின் மூலம் எல்லோருக்கும் சாட்சி பகருகின்றான்.
கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கும் தன் விசுவாசத்தை எல்லோருக்கும் முன்பாகவும் அதை செயல்படுத்தி அறிக்கை செய்ததால் முன்பு இருந்ததை விட உயர்வாக மதிக்கப்படுகிறான். தேவனுடைய வீட்டில் அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அன்பர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஞான ஸ்நானத்திலே அவரை தரித்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து அவரை தரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலை என்னவாக இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படியில்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரை தரித்து கொள்ளுங்கள். அவருடைய சாயலில் படைக்கப்பெற்ற நாம் அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக, அவரை போல் இருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர்தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டும் உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உம்மோடு நெருங்கி சேருவதற்காய் ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மனந்திரும்பி உம்மை தரித்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து ஆண்டவரே ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்கள் இந்த மீதமான சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் உம்முடைய சமூகத்தில் வர கிருபை செய்திடலும் அப்பா. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட சபையாய் இருக்கக்கூடிய 7ஆம் நாள் அட்வெந்து திருச்சபையை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் உம்முடைய மீதமான திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருந்து உம்முடைய மீதமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மீதமான சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை செய்து அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தோன்றும் முன் தோன்றி நிலைத்த மா
இருந்ததனாலே எருசலேம் நகரம் இருந்ததன்று இஸ்ரவேலரை 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் வதைத்ததுண்டு இறைவரின் சீற்றம் கர்த்தர் நம்மோடு படைத்தது ஓய்வு நாள் பாவம் தோன்றும் முன் தோன்றி நிலைத்த மாபெரும் புனித நாள் இறைவாக்கை உரைக்க வந்தோறும் மறைஞானம் படைத்து வந்தோறும் பக்தியோடும் தெய்வ பயத்தோடும் அனுசரித்தது இந்த ஓய்வு நாளாகும் அந்த காலத்தில் கர்த்தர் நம்மோடு படைத்தது ஓய்வு நாள் பாவம் தோன்றும் முன் தோன்றி நினைத்த எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.